வணக்கம் திராவிட தலைவன் அவர்களே, சிங்கப்பூர், மலேசியா மற்றும் உலகெங்கிலும் உள்ள டிஎம்எஸ் இசை சொந்தங்களை உள்ளடக்கி டிஎம்எஸ் புகழை உயர்த்தி கொண்டிருக்கும் திராவிட தலைவன் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். நண்பர்களே, இன்றைய முதல் பதிவாக திரு சுந்தரபாண்டியன் அவர்கள் பதிவுகள் அனைத்தையும் உற்று நோக்கி தெளிவாக பதிவிட்டிருந்தார். அற்புக்களே, வாழ்த்துக்கள் திரு சுந்தரபாண்டியன் அவர்களே. தொடரும் பிரம்மகுமாரிஸ் ஓம் சாந்தி, குட் மார்னிங். சீயிங் அதர்ஸ் ஸ்பெஷாலிட்டி அண்ட் சக்சஸ், அப்ரிஷியேட் சின்சியர்லி from your heart, it will bring out our own speciality and success, my dear friends. மற்றவர்களின் சிறப்பு மற்றும் வெற்றியை பார்த்து உங்கள் இதயத்தில் இருந்து உண்மையாக பாராட்டுங்கள். இது நம் சொந்த சிறப்பு மற்றும் வெற்றியை வெளிப்படுத்தும். நண்பர்களே, வாழ்த்துக்கள். தொடரும் டிஎம்எஸ் அவர்களின் பக்தி கானம் கம்பத்தில் உதித்த கந்தா, கார்த்திகை பாலகனே. முருகன் படத்துடன் திராவிட செல்வன் அவர்கள் தாய் தந்தையர் படத்தை பதிவிட்டு ஒரு தேங்காய் மூடியுடன் வீடியோ பதிவு மிகவும் அருமை. என்பர்களே, தினமும் அவர் தாய் தந்தையர் படத்தை வீடியோக்களில் பதிவிடுவது நமக்கு ஒரு புதிராக இருக்கலாம். அது அல்ல, நாம் அனைவரும் மூதாதையர்களை நினைவில் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர் தனது தாய் தந்தையர் படத்தை ஒவ்வொரு வீடியோ பதிவிலும் இட்டு நமக்கான அந்த அர்த்தத்தை விளங்க வைக்கிறார். அது உண்மை, நானும் மறந்திருந்தேன். இவைகளை பார்த்துவிட்டு எனது தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, அவர்களுடைய அம்மம்மா அப்பாப்பா, இவர்களெல்லாம் நினைவில் கொள்கிறேன். குழந்தை பருவத்திலே பார்த்ததல்லவா? அடுத்த பாடல், கல்வியா செல்வமா வீரமா? பரமனின் படம் பதித்து அல்லாஹ் இயேசுவின் சிலுவையும் இட்டு அனைவரின் விருப்பப்படி கடவுள் கருணை செய்வார் என்ற நீதியை சொன்ன திராவிட செல்வம் அவர்களுக்கு நன்றி. திராவிட செல்வம் அவர்களின் தாயார் படத்துடன், லட்சுமி படத்துடன் வணங்குதல் போன்ற காட்சி அருமை. கஞ்சி காமாட்சி உன்னை காணும் தெருக்காட்சி, கஞ்சி காமாட்சி உன்னை காணும் தெருக்காட்சி, அவ்வளவு அருமையான ஒரு பாடல் டிஎம்எஸ் அவர்களுடையது. தொடரும் முருகன் பாடல், கனவுகள் முருகா கனவுகளே, உன் காதலில் ஆயிரம் கனவுகளே. இசையரசரின் பாடல் அருமை. இசையரசரின் திரை இசை பாடல்கள் குலமகள் ராதை படத்திற்காக ஒரு சிறப்பான ஒரு பாடல். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை மையில் நினச்சி பேப்பரில் அடித்தாதான் அது உறுதியாகும். சும்மா அப்படியே சொல்லிகிட்டே இருந்தால் அது உறுதியே இல்லை. ஆ, இந்தா அந்தா பண்ணிடுவோம், இந்தா பண்ணிடுவோம், அந்தா பண்ணிடுவோம். ஆனால் கல்யாணம் பண்ணணும்னா அவர் பத்திரிகை அடிக்கணும், இல்லை நிச்சயதார்த்தம் பண்ணணும், ஏதோ ஒன்று செய்யணும்ல, அதைத்தான் அவர் சொல்வார். குலமகள் ராதை என்ற படத்தில் வள்ளுவர் அஸ்தகத்தில் வேலை வாப்பறது மதுரையில் அப்படி தான் எடுத்திருப்பாங்க அந்த படம். அவ்வளவு அருமையான ஒரு பாடல் குலமகள் ராதைக்காக. உலகம் இதிலே அடங்குது, உன்னையும் பொய்யும் விளங்குது, கலகம் வருது தீருது, அச்சுக்கலையால் நிலைமை மாறுது. உலகம் இதிலே அடங்குது, உன்னையும் பொய்யும் விளங்குது, கலகம் வருது தீருது, அச்சுக்கலையால் நிலைமை மாறுது. எப்படி இருக்கு பாருங்க பாட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ்லி டுவீட், ரியலி லவ்லி.
சென்ற தேர்தலில் அந்த படத்தை பார்த்தேன், ஒரு ரெண்டு மூணு நாடாக பார்த்தேன். பிகாஸ் சாங்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லான சாங்ஸு, அவ்வளோ அழகான பாட்டு. சந்திரனை காணாமல் அல்லி முகம் மலருமா, சிந்தையிலே கொண்ட சஞ்சலம் தீருமா, நெஞ்சில் இன்பம் வளருமா, நாளுமே சந்திரனை காணாமல் அல்லி முகம் மலருமா, சிந்தையிலே கொண்ட சஞ்சலம் தீருமா, நெஞ்சில் இன்பம் வளருமா, இந்நாளுமே சந்திரனை காணாமல் அல்லி முகம் மலருமா. சந்தேக மேகம் சூழ்ந்திடும் போதிலே, சந்தேக மேகம் சூழ்ந்திடும் போதிலே, சந்திரன் முகத்தையே அள்ளி பார்க்க முடியுமா, சந்திரன் முகத்தையே அள்ளி பார்க்க முடியுமா. எப்படி பாட்டு பாருங்க. டிஎம்எஸ் சுசிலாம்மா பாட்டினாலே பிரமாதமான ஒரு பாடல். அதில் பாருங்க இன்னொரு பாட்டு, தியாகராஜ பாகவதர் அவர்கள் பாடிய பாடல் அது. அதே போன்று மிகச்சிறப்பாக டிஎம்எஸ் அவர்கள் பாடுவார்கள். அவர்கள் சிவாஜி அவர்கள் வீட்டிலே இருப்பது தெரியாது மாலை எடுத்து வருவார்கள். அந்த மாலை அவர் சிவாஜி கழுத்தில் போட்டுவிட்டு பிறகு ஒரு பாடல், அந்த பாடல் தான் அது. ராதே உனக்கு கோபம் ஆகாதடி, ராதே உனக்கு கோபம் ஆகாதடி, காதலியே தவறு செய்தே பிரியாதே உனக்கு, ராதே உனக்கு கோபம் ஆகாதடி, காதலியே தவறேது செய்தேன் பிரியதாதே உனக்கு கோபம் ஆகாதடி. பிழை பொறுக்க. அடுத்ததாக மிகச்சிறப்பான ஒரு பாடல் டிஎம்எஸ் அவர்களுடைய ஃபேமஸான பாடல். அந்த பாட்டு குலமகள் ராதையில் அவர் ஒரு இடத்திற்கு வர சொல்லியிருப்பார். ஆனால் சரஜு தேவி அவர்கள் கட்டிலே மறந்து உன்னோட்டு தூங்கி கொண்டிருப்பார். இவர் அங்கிருந்து கத்திக்கொண்டே இருப்பார், ராதா ராதா என்று கத்துவார். முதலில் லதா லதா என்பார், பிறகு ராதா ராதா என்பார். ஆனாலும் அவர் காதுகளை எட்டுவதில்லை, மழை பெய்து கொண்டிருக்கும். அப்போதுதான் இந்த பாடல், மிக சிறப்பான ஒரு பாடல். உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி, உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. அந்த பாடலுக்கு பிறகு நாமக்கல் மணி அவர்களின் சிறப்பான நடிப்பில் டிஎம்எஸ் அவர்களின் பாடல் பின்னணியிலே அவருடைய நடிப்பு நன்றாக இருந்தது. எத்தனையோ பிறவி பற்றி இழைத்திடும் தீமையெல்லாம் என்ற டிஎம்எஸ் பாடலுக்கு நல்ல ஒரு நடிப்பு. வாழ்த்துக்கள் வளர்ந்து வரும் நடிகர் நாமக்கல் மணி அவர்களே. இலங்கை வாழ் ராஜேந்திரன் அவர்களின் நீண்ட பதிவில் அனைத்து பதிவுகளும் உள்ளடக்கிய நண்பர்களே, இறைவன் எல்லோருக்கும் ஒன்றுதான் என வலியுறுத்தினார் நண்பர்களே. வாழ்த்துக்கள் இலங்கை வாழ் ராஜேந்திரன் அவர்களே. தொடரும் டிஎம்எஸ் அவர்களின் அருமையான ஒரு பாடல். இது எல்லோருக்கும் எக்காலத்திலுமே பொருந்தும். அரசியல்வாதிகளுக்காக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதர்களுக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கள், உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள். நமக்கென்று அறிவுரை கூற உடனே வருவார்கள். அவர்களை பற்றி அவர் எண்ண மாட்டார்கள். என்ன அறிவுரை, யாராவது இவர்களிடம் கேட்டார்களா? இல்லை. அதைத்தான் சிவாஜி அவர்கள் மூலமாக டிஎம்எஸ் அவர்கள் எடுத்துரைக்கிறார். பாருங்கள், நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கள், உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள். அடுத்த பாடல்
ரொம்ப அருமையான ஒரு பாடல் மாடப்புறாவுக்காக. மாடப்புறா என்ற படம் வந்து ஒரு சிஐடி சம்மந்தப்பட்ட ஒரு படம். மக்களவர்கள் MGR அவர்கள் நடித்திருப்பார்கள், சரோஜாதேவி நடித்திருப்பார்கள். ரொம்ப சிறப்பான ஒரு பாடல் உள்ள படம் அது. அதில் TMS அவர்களும் சூலமங்கலம் ராஜலட்சுமி அம்மாவும் பாடிட்டுவாங்க. பிரமாதமான ஒரு பாடகி அவங்க. அவங்க கர்நாடிக் மியூசிக்கு, இருந்தாலும் சினிமா பாடல்களும் பாடுவாங்க அப்பப்போ. அப்போது அவருடைய பாடலில் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அந்த டூயட்டில் சிரிக்க தெரிந்தால் போதும், சிரிக்க தெரிந்தால் போதும் துயர் நெருங்காது நம்மை ஒரு போதும், சிரிக்க தெரிந்தால் போதும் துயர் நெருங்காது நம்மை ஒரு போதும், சிரிக்க தெரிந்தால் போதும். இவ்வளோ அழகான பாடல் பாருங்க. TMS அவர்களும் சூலமங்கலம் ராஜலட்சுமி சகோதரிகளில் ஒருவரான சூலமங்கலம் ராஜலட்சுமி அவர்கள் பாடியது நண்பர்களே மிகச்சிறப்பான ஒரு பாடல். நாடோடி படத்திற்காக அருமையான ஒரு பாடலை நமது இசையரசர் பாடியிருப்பார்கள். சரோஜாதேவி அதில் கண் தெரியாதவராக நடித்திருப்பார். MGR அவர்கள் அவர்களை அந்த பாட்டை சொல்லிக் கொடுத்து பாடலை பாடி தெருக்களில் பிச்சை எடுப்பதற்காக, ஏதாவது பாட்டு பாடினால் தானே ஏதாவது கிடைக்கும் என்பதற்காக அந்த பாட்டு. நல்ல சிச்சுவேஷனல் சாங் அது, அருமையான பாடல். அதை கேட்போமா? நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு, நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு. அடுத்ததாக ஜெய்சங்கர் வாணிஸ்ரீக்காக அருமையான ஒரு லவ்லி ட்வீட். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர். சொர்க்கத்தில் மயங்கும் மயக்கம் அன்பு வெட்கத்தில் விளங்கும் விளக்கம், சொர்க்கத்தில் மயங்கும் மயக்கம் அன்பு வெட்கத்தில் விளங்கும் விளக்கம். எவ்வளோ அருமை பாருங்க. தொடரும் TMS. உலகில் இரண்டு கிளிகள் அவை உரிமை பேசும் விழிகள், இந்த வலையில் வீழ்ந்த மீன்கள் தினம் மகிழ்வு கொள்ளும் மான்கள். உலகில் இரண்டு கிளிகள், இதில் SPM சாரும் பாடியிருக்காங்க. அதேமா சார் TMS வந்து பாடியிருக்காங்க. TMS பாடல் வந்து சிவாஜி நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் நாட்டிய பேரொழி பத்மினி அவர்கள். அதில் அவங்க ரெண்டு பேரும் குதிரையில் பாடிட்டு வருவாங்க, அதே பாட்டு இவங்களும் பாடுவாங்க. உலகில் இரண்டு கிளிகள் அவை உரிமை பேசும் விழிகள், இந்த வலையில் வீழ்ந்த மீன்கள் தினம் மகிழ்வு துள்ளும் மான்கள். மதுரையில் ஒரு ரேடியோ கடை திறந்து வைத்து TMS அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். அரிய புகைப்பட நண்பர்களே, எனக்கு முன்பு ஒரு நிகழ்ச்சியில் பார்த்ததாக ஞாபகம். எனக்கு தெரியவில்லை, தெரிந்தால் நான் குருசாருக்கு அனுப்பி வைக்கிறேன். மதுரையில் தானே குருசார் இருக்கிறார் அவர்கள், பார்த்து செய்கிறேன். மதுரை குரு சார் அவர்களுக்காக மேற்படி புகைப்படத்திற்காக விளக்கம் கேட்டிருந்தார், தெரிந்தவர்கள் சொல்லவும் என்று. திராவிட செல்லம் அவர்கள் பதில் பதிவு நண்பர்களே. தொடரும் திரை இசை. பூட்டி வைத்த கோயிலிலே மாற்றி வைத்த விளக்கு, அதை ஏற்றி வைத்த வேளையிலே இருவருக்கும் வழக்கு. அடுத்ததாக ஒரு காமெடி சாங், பிரமாதமான ஒரு டூயட் சாங் மாதிரி தான், அழகான பாட்டு. அதில் நிறையா பேர் நடிச்சிருப்பாங்க. நடிகர் சிவாஜி கணேசன், பாலாஜி அவர்கள், சோ அவர்கள், ஏ கருணாநிதி அவர்கள், சி கே சரஸ்வதி, வி கே ராமசார் போன்ற நிறைய நடிகர் பட்டாளங்களே அதில் இருக்கும். அதில் வந்து போட்டாளே உன்னையும் ஒருத்து பெத்து போட்டாளே, இது செகண்ட்ஸில் பாடிடுவாங்க. அதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கேட்குறது, அவ்வளோ அருமையான ஒரு பாடல். அடுத்து பார்த்தீங்கன்னா தங்கத்தேரோடும் வீதியிலே ஊர்கோலம் போகுதடா, தங்கத்தேரோடும் வீதியிலே ஊர்கோலம் போகுதடா, செவ்வாழை பந்தலிலே லட்சுமி கல்யாணம். இதில் என்னென்னா ஒரு முக்கியமான விஷயம், எப்போ கல்யாணம்னு பேசினாலும் அதை கெடுத்து விட்டுக்கிட்டே இருப்பார் யார். அப்படி ஊரில் ஒரு நாலு பேர் இருக்காங்கல்ல, நம்பியார் வந்து சுருட்டு, அவர் பேர் சுருட்டுன்னு சொல்லி அவர் பேரை சொல்லுவார். அந்த மாதிரி சுருட்டு சுந்தரம்,
அவர் வந்து அந்த வீட்டுக்கா போகிறீங்க, அந்த வீட்டுக்கு போகாதீங்க, அங்கே வந்து இது அந்த பொண்ணு சரியில்லை அப்படின்ட்டு இவன் வெளியிலே நின்றே சொல்லிடுவான் எல்லாத்தையும். அதுக்கு தான் அந்த சொல்லுவார், டே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சிடா, அதனால் கல்யாணம் நடக்க போகுதா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதான் நடக்க போகுது, நடக்கட்டும், நல்லது தானே, கல்யாணம் நடந்தால் நல்லது தானே. தொடரும் டிஎம்எஸ் அவர்களின் யாரடா மனிதன் இங்கே, கூட்டி வா அவனை இங்கே, இறைவன் படைப்பில் குரங்குதான் மீதி இங்கே, யாரடா மனிதன் இங்கே, கூட்டி வா அவனை இங்கே, இறைவன் படைப்பில் குரங்குதான் மீதி இங்கே. அடுத்ததாக ஒரு கிறிஸ்துவ பாடல், கிழக்கு பறவை மேற்கில் பறக்குது, அது கிழக்கு வானை மறக்க பார்க்குது. அருமையான ஒரு இசையரசரின் பாடல், ஒரு சிறப்பான ஒரு காட்சி. மனம் மாறினால் மனத்திற்கு என்ன வேலை, அதுதான் திராவிடச்சலன் அவர்களின் பரிந்துரையின்படி என்னால் முடிந்த அளவுக்கு டிஎம்எஸ் அவர்கள், முகமது ரவி அவர்கள், தென்னாட்டு முகமது ரவி டிஎம்எஸ் அவர்கள், வடநாட்டு டிஎம்எஸ் முகமது ரவி அவர்கள் இருவரும் இணைந்து பாடிய ஓராயிரம் பார்வையிலே என்ற ஒரு பாடல், ஹிந்தியிலே சோபார் ஜனமிலேங்கே என்ற ஒரு பாடல், இந்த பாடல்களை ஒரு முயற்சி செய்து பாடியிருக்கிறேன் நண்பர்களே. கேட்டு நீங்கள் தான் சொல்ல வேண்டும். ஒரு கம்பைன் சாங் அது, ரெண்டு பேர் சேர்ந்து தான் பாடணும். ஆக்சுவலாகவே ஏதோ மூச்சு கட்டி தம் கட்டி பாடிட்டேன். ஒன்று ஹிந்தியில் பாடுறதுக்கு ஒரு தனியாக ஒருத்தர் பாடணும், தமிழில் பாடுறதுக்கு தனியாக பாடணும், எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எழுதி வச்சு தான் பாடினேன். ஏதோ என்னால் முடிந்த அளவுக்கு செய்திருக்கிறேன், பிழை பொறுக்க. அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகம் வந்து யாருக்காவது அல்ல. இதில் ஜேம்ஸும் இருக்கலாம், துரையும் இருக்கலாம், ராஜனும் இருக்கலாம், ராஜாத்தையும் இருக்கலாம், யாரோட இருக்கலாம், பெரிய பணக்காரனாகவும் இருக்கலாம், ஏழையாகவும் இருக்கலாம், பறந்துக்கிட்டே இருக்கலாம். யாராக இருந்தாலும் கடைசியில் மண்ணுக்குள்ளே தானே மக்க போகிறோம். அப்புறம் என்ன, அடுத்தவனுக்கு அறுவரை கூறுறதுக்கு ரெடியாக இருக்காங்கப்பா. ஆனால் தான் என்ன அப்படிங்கிறதே தெரியாது அவங்களுக்கு. தன்மது தனக்கு தெரியுமா, தெரியாது. பிறர் முழுவதும் தெரியும், அவ்வளோதான். உடனே சொல்லிடுற போகும்போதுக்குள்ள ஆட்கிறீடா. இது என்ன ஒரு இது விஷயம் பாருங்கள். உதவி செய்யும் வரை தான் ஒருவர் செய்ய முடியும். உதவி செய்யாத பொழுது நீங்கள் உதவி செய்யவில்லை, எனவே நீங்கள் இப்படி ஆகிவிடுவீர்கள், அப்படி ஆகிவிடுவீர்கள், அது என்ன கதை அது? அதெல்லாம் அந்த கதையெல்லாம் விடக்கூடாது, சரியா? இதில் என்ன முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன்னா, வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு பாடல், அந்த பாடல் தான் இது. அதாவது, நாம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், மற்றவர்களிடம் வந்து உதவி கேட்காமலேயே. அறிவுரை வீடியோக்களை அனுப்புவது தவறல்ல, நன்றி சரிதான். இருந்தாலும் கூட முதலில் பிறருக்கு நாம் உதவி செய்வோம். வயதையும் வாலிபத்தையும் பார்த்து கொண்டு காதல் வருவதில்லை. சேமித்த பணமும் சரி, பெற்ற பிள்ளையும் சரி, உற்ற மனைவியும் சரி, கல்லறை வரையில்தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. உதவி கிடைக்காவிட்டால் ஏளனமாகவோ அல்லது கீழ்த்தரமாகவும் நினைக்கிறார்கள். உதவி குரம் நீட்ட எத்தனையோ பேர் இருக்கிறார்களே, ஏன் இந்த அவலமும்? இறைவா, உனக்கு தான் தெரிய வேண்டும். மதுரை திரு குரு அவர்களின் பாடல் பதிவு அருமை. இரும்புத்திரைக்காக டிஎம்எஸ் பி லீலாம்மா பாடியது மிக சிறப்பான ஒரு பாடல். அந்த படத்தில் வரக்கூடிய பாடல் அனைத்துமே சூப்பர் ஹிட். அதில் வைஜந்தி மாலா அவர்கள் நடித்திருப்பார்கள், சரோஜாதேவி அவர்கள் நடித்திருப்பார்கள், எம் எஸ் ரங்கராவ் அவர்கள் நடித்திருப்பார்கள், நடிகர் தரம் சிவாஜி கணேசன் நடித்திருப்பார்கள், அது முதலாளி அம்மாவாக சரோஜாதேவி நடித்திருப்பார், தொழிலாளியின் மகளாக வைஜந்தி மாலா அவர்கள் நடித்திருப்பார்கள். சிவாஜிக்கு வைஜந்தி மாலா மேல் ஒரு காதல், ஆனால் அவர்கள் விரும்புவார்கள், எனவே காதலுக்கு தடை. இப்படி எல்லாம் வருது. அதுக்கு ஒரு பாட்டு, அருமையான ஒரு பாட்டு. என்ன பாட்டு தெரியுமா? ரொம்ப சிறப்பான ஒரு பாட்டு. அதை அனுப்பியவர் யார் தெரியுமா? நமது அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய மதுரை குரு அவர்கள். என்ன பாட்டு தெரியுமா? இரும்புத்திரைக்காக டிஎம்எஸ்பி லீலாமா பாடியது. நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும் நிலைமை என்னவென்று தெரியுமா?
நிலைமை புரிந்து கொள்ள முடியுமா? நிலைமை புரிந்து கொள்ள முடியுமா? கண்ணில் குடியிருக்கும் காதலிக்கு நான் இருக்கும், கண்ணில் குடியிருக்கும் காதலிக்கு நான் இருக்கும், கவனம் என்னவென்று தெரியுமா? கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா? என் கருத்தை புரிந்து கொள்ள முடியுமா? என் அருமை, என் உயிரே, என் காதலே, உனக்காகத்தான் இந்த பாடல். அடுத்ததாக செஞ்சி ரங்கசாமி அவர்கள் பதிவு. அனைத்து பதிவுகளையும் உள்ளடக்கிய நண்பர்களே, வாழ்த்துக்கள் செஞ்சி ரங்கசாமி அவர்களே. அடுத்ததாக திரு சுந்தரபாண்டியன் அவர்களின் பதிவு, மிகவும் அருமை. அனைத்து பதவிகளையும் உள்ளடக்கியது. இன்றைய பதிவுகள் அனைத்தும் மிக அருமை நண்பர்களே. இத்துடன் பதிவுகள் முடிவுக்கு வருகின்றன. என்றாலும் நாம் நாளை பதிவுகள் தொடங்குவதற்கு முன்பாக உங்களுக்காக ஒரு சில சிங்கப்பூர், மலேசியா, உலகெங்கிலும் உள்ள அனைத்து டிஎம்எஸ் இசை சொந்தங்களை உள்ளடக்கிய இணைப்பு பாலமாக திகழும் நமது அன்புக்குரிய திராவிட செல்வன் அவர்கள் கரங்களை வலுப்படுத்தும் நண்பர்களே, எத்தனையோ பணிகள் இருக்க நமக்காக தினமும் பல வீடியோ பதிவுகளை இட்டு நம்மை மகிழ்த்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டாமா? அதனால் தான் நான் தினமும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதனால் எனக்கு ஒன்றும் கிடைத்து விட போவதில்லை. என்றாலும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து டிஎம்எஸ் இசை சொந்தங்களையும் இணைத்து ஒரு சிறப்பாக ஒரு டிஎம்எஸ் ரசிகர் பட்டாளத்தை தன்னகத்தே வைத்திருக்கும் அவருக்கு நாம் நமது நன்றிக்கடனாக அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தும் நண்பர்களே, நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுவது நமது நிகழ்ச்சி தொகுப்பாளர், டிஎம்எஸ் இசை ரசிகன், லைன் கிங் ஏஎஸ் துரை, மதுரை, லவ்லி ஸ்மூல், லவ்லி ஸ்டார் மேக்கர்ஸ் கவசிங்கம், அருண் ஹெவி டிரைவிங் ஸ்கூல்ஸ், மதுரை 14 நண்பர்களே, வாழ்த்துக்கள், நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். எல்லோருடன் பாசமாக இருப்போம், அன்புடன் இருப்போம், அன்புடன் இணைந்து வாழ்வோம் நண்பர்களே. வாழ்ந்து முடிப்போம் அன்பாக, வாழ்வோம் ஒருமுறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி நண்பர்களே, நாளை மீண்டும் சந்திப்போம்.